Yasya Vagvruddhi Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedanta Gurave Bhuyo Namo Namo Namaha. Subhashita Neevila 31st Slokam Kala Paddhatila 7th Slokam. Aneka Mukha Papa Atma Channa Sandarshita Asramaha Karbura Prakriti Kaschit Kapeya Kalahochitaha. అనేక ముఖ పాపాత్మ చన్న సందర్శితాశ్రమః కర్బుర ప్రకృతి కశ్చిత్ కాపేయ కలహోచితః. ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நிறைய அர்த்தங்கள், பெரியவாள் நிறைய அர்த்தங்கள் சாதிச்சிருக்கா இந்த ஸ்லோகத்தில். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அநேக முக பாபாத்மா, விதவிதமாக அநேக பாபங்களை செய்யும் சுபாவத்தை உடைய அப்படின்னு சாதிக்கிறார். எப்படி எப்படியெல்லாம் அவள் பாபத்தை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாபத்தை பண்ணுறாள் துஷ்டர்கள் அப்படின்னு. அது யாராக இருக்கட்டும், சந்நியாசி வேஷத்தில் இருந்தாலும் கூட பாபங்கள் பண்ணால் அவர் துஷ்டர் தான் அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே ஒரேடியாக அடித்து சொல்கிறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. ஒருவன் வசந்ததான சந்நியாசி வேஷத்தில் இருக்கிறபடினால அவன் யோக்கியன் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியாது. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னால், ராவணனே இதுக்கு உதாரணம்னு சொன்னார். சன்ன சந்தர்ஷித் ஆசிரமஹா, ராவணன் இந்த ஆசிரமத்தில் தானே வந்து பிராட்டியை அபகரிச்சுட்டு போனான். இவன் ஒரு சந்நியாசி அப்படின்னு முடிவு பண்ணி பிராட்டி அவனுக்கு பிக்ஷை இடத்துக்கு முற்படும் பொழுது பிராட்டியை அவள் அபகரிச்சுட்டு அவளை அபகரிச்சுட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு வேஷம் போட்டுண்டு வேஷத்தாலே மாற்றி அமைச்சுண்டு பரஸ்வத்தையும் மற்றவர்களுடைய சொத்துக்களையும் பரதாரங்களையும் அபகரிக்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த துஷ்டர்களுக்கு தானாகவே அமைஞ்சிடும். இவா இப்படி இருக்காளேன்னு வெளி வேஷத்தை பார்த்து நாம் முடிவு பண்ணவே முடியாது. ஆசுரஸ்வபாவத்தோடு இருக்கக்கூடிய இந்த வீணான துஷ்டர்கள் இருக்காளே, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத துஷ்டர்கள், அவள் என்ன வேணாலும் பண்ணுவா இந்த விஷயத்தில். குரங்குல கூட சப்பல புத்தி உள்ள குரங்குகள் இருக்கும். இந்த வீணா கத்தும் குரங்குகள்லாம் பார்த்தால், கத்தியே காரியத்தை சாதிச்சுக்கும். ஒன்றோட ஒன்று சண்டை நடக்கும்போது, குரங்குகளில் சண்டை நடக்கும்போது பார்க்கலாம், சில துஷ்ட குரங்குகள் கத்தின்ண்டே இருக்கும். எப்படி கத்துறதுன்னு தெரியாது, தேவையில்லாமல் கத்தின்ண்டே இருக்கும் அந்த துஷ்ட குரங்குகள்லாம். அந்த மாதிரி இந்த துஷ்டர்கள் வீண் வாதம் பண்ணியே ஜெயிக்கணும்னு பார்ப்பா. தன்னுடைய பட்சத்தை எப்படியாவது நிலைநாட்டணும் அப்படின்னால் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட அவள் பேசுகிறதுக்கு தயாராக இருப்பாள், வாதம் பண்ணுவாள். அந்த வாதம் நல்ல வாதமாக இருக்கவே இருக்காது, துர்வாதம் பண்ணியாவது ஜெயிச்சே தீரணும். சரி, அது முடியல, அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அடுத்தது எடுத்த உடனே கை நீட்ட ஆரம்பிச்சிருவா துஷ்டர்கள். தனக்கு பேச தெரியல அப்படின்னால், தனக்கு மட்டும்தான் லோகத்தில் சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆசுர சுபாவிகள் ராட்சச பிறவிகளாகவே அவள் மாறிடுவா. இதுதான் துஷ்டருடைய சுபாவம். இது ஏன் காமிச்சார் அப்படின்னால், கர்ப்புர பிரகிருதி ஆசுர சுபாவம் உள்ள ஒரு கஷ்டித்து அப்படின்றதுனால ஒரு ராவணனை காட்டுறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. யோக்கியன்னு நம்பிடக்கூடாதுன்றதுக்கு காப்பேய கலகோச்சிதகான், சப்பல புத்தியினால் வீண் கலகங்களுக்கு தக்கவன், அதுவும் வானரங்களோட சண்டைக்கு தயாரானானே அவனுடைய புத்தி எப்படி இருக்கும்னு கேட்குறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. இது வேதாந்த கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம் இது. அதுவும் பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அநேக முக பாபாத்மா, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்ணிக்கக்கூடிய சமயத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், கப்பியாசம் புண்டரீகாட்சமேவ கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி அப்படின்ற இடத்துல யாதவ பிரகாசர் தவறான ஒரு அர்த்தத்தை பிரயோகம் பண்ணார். அடியேன் ஏற்கனவே இந்த விஷயத்தை விஜாபிச்சிருக்கேன். யாதவ பிரகாசர் பண்ணது
அவருடைய புத்திக்கு ஏற்றார் போலே அவர் அந்த அர்த்தத்தை உபமானத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு. ஏன் அப்படின்னால், இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறது, அவர் எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனத்தை பண்ணும்பொழுது நீச்சமான உபமானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறப்போ அவர் நீச்சமான உபமானத்தை காண்பித்தார் அவர் புத்திக்கு ஏற்றினா போலே. ஆனால் பாஷ்யகாரரோ கப்பியாசம் அப்படின்றதுக்கு அநேக விதமான அர்த்தங்களை ரொம்ப அழகாக சாதிச்சு அந்த அர்த்தங்களுக்கு ஏற்றாறு போலே அந்த சுத்திவாக்கியத்துக்கு ஏற்றாறு போலே அர்த்தங்களை சாதித்து நம் சித்தாந்தத்துக்கே ஒரு ஏற்றத்தை கொடுத்தார் எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனத்தப்போ. அந்தளவுக்கு சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவருடைய வார்த்தை உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிடவே கூடாது. அதுக்கு உதாரணம் யாதவ பிரகாஷர். யாதவ பிரகாஷர் ஏகதண்டியாக இருக்கக்கூடிய ஒரு சந்நியாசி. அவர் சந்நியாச வேஷத்தில் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக எம்பெருமான் விஷேக சித்தாந்தத்தை நிலைநாட்டும் பொழுது அவர் தவறாகத்தான் நிலைநாட்டினார். லோகத்துக்கு விரோதமாக, வேதத்துக்கு விரோதமாக, ஸ்மிருதி இதிகாச புராணங்களுக்கு விரோதமாகத்தான் அவர் சித்தாந்தத்தை சொன்னாரோ தவிர, அவர் நல்ல விஷயத்தை அவர் ஒருபொழுதும் சாதிக்கவே இல்லை. ஆனால் பாஷ்யகாரருடைய ஒரு திருஷ்டி, பாஷ்யகாரருடைய ஒரு அனுகிரகம், பாஷ்யகாரருடைய ஒரு பெருமை, இது எல்லாத்தையும் அவர் அடைந்த பிறகு அவர் சந்நியாசியாக, அதுவும் உபவீத்தினம் ஊர்துவ புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே ஷிகையா சேகரினம் பதிம்யதீனாம்னு பாஷ்யகாருக்கு தன்னை சிஷ்யனாக மாற்றிக்கொண்ட பிறகு யதி தர்ம சமுச்சயம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தையே நம் சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக பண்ணியிருக்கார் என்றால், அவருடைய ஒரு நிலையானது பாஷ்யகாரருடைய ஒரு அனுகிரகத்தினால் மாறித்து அந்த நிலை. அந்தளவுக்கு முதல்ல அநேக பாபாத்மான பின்னாடி மாறிந்தால் கூட முதல்ல கலகத்துக்கு காப்பேய கலகோச்சிதான்னு சுவாமி தேசிகன் சாதித்தா போல முதல்ல கலகத்துக்கு இருப்பிடமாகத்தான் யாதவ பிரகாஷர் இருந்தார் அப்படின்னு சொன்னார். இதில் நிறைய அர்த்தங்கள் உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். மேகத்தையும் சொல்லும், சர்வதோமுகம் அப்படின்னு நீருக்கு பேர். அதில் அநேக முகம் இருக்குது, ஏன்னா அநேக முகம்னு சொன்னால் இல்லையா, ஆனால் சர்வதோமுகம், ஏகப்பட்ட முகங்கள் இருக்குது மேகத்துக்கும். கடல்லேருந்து நீரை உட்கொள்கிறபடினால அதுக்கு அநேக முகம். ஜலமாக இருக்கிறபடினால ஆபாத்மா இல்லையா, அநேக முக பாபாத்மா இல்லையா, அநேக முக ஆப ஆத்மா. தண்ணீரோடு இருக்கக்கூடியபடினால அதுக்கு ஆப ஆத்மா. ஆப்பம்னா ஆப்பகா அப்படின்னா தண்ணீர்னு அர்த்தம். அதனுடைய உருவத்தில் பார்த்தால் கபடம் இருக்குது, கபடமாக ஆசிரமம், அதாவது விதவிதமான ஒரு ஆக்ருத்தியில் இருக்குது. அதுவும் வீடு, நகரம், பிராணி, இது முதலான தோற்றங்களை அது பண்ணும். திடீர்னு பார்த்தால் மேகத்தினுடைய ஷேப் பார்த்தா ஒரு வீடு மாதிரி தோணும், மலை மாதிரி தோணும். நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்பெலாம் ஒரு ஃபோட்டோ வந்தது, மோடி அவர்கள் கொடியேற்றும் பொழுது இந்தியாவுடைய உருவ அமைப்பிலேயே மேகம் இருந்ததாக ஒரு விஷயம் வந்தது, ஒரு ஃபோட்டோ காமிச்சா. அந்தளவுக்கு சூரியனையே மறைக்கும், கபினா சூரியன் அர்த்தம், அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய சக்தி படைத்தது மேகம். இது மாதிரியான அர்த்தங்களை உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு. ஏறக்குறைய ஒரு 13 அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிண்டு, யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம், அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தை கொண்டு அவர்கள் நல்லவர்கள், நல்லதையே சொல்வதற்காக இங்கே இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் நம்ப வேண்டாம். நம் சம்பிரதாய பெரியவர்கள் வேதத்துக்கு அனுகுணமாக நம் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை மாத்திரம் நாம் சித்தாந்தமாக ஏற்றுக்கொள்வோமாகனு சொல்லிட்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தாசன். யஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 32 ஸ்லோகம், கல பத்தியில் 8 ஸ்லோகம். சலினம் சத்கதானர்கம் ஸ்வாத்மோபஹத ஜாதிகம் ந நிகிருண்ணாதி யக்காலே
சோபி சபியர் நிகிருஹியதே சலினம் சத்கதா நர்ஹம் ஸ்வாத்மோபஹத ஜாதிகம் ந நிகிருண்ணாதி யக் காலே சோபி சபியைஹி நிகிருஹியதே. ரொம்ப அழகான ஸ்லோகம். துஷ்டர்கள் பண்ணுற காரியத்தை மத்தியஸ்தலாக இருக்கிறவாளோ மகான்களோ தட்டி கேட்கலன்னா, அவர்கள் பண்ணுற தவறுகளை பார்த்து கொண்டிருந்தால் அந்த தோஷமானது இவர்களுக்கும் வரும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார். ராவணனுடைய ஒரு உதாரணம் இந்த ஸ்லோகத்தில் ஸ்பஷ்டமாக காட்டப்படுறது. ராவணனுடைய பேச்சு வந்தது சுந்தரகாண்டத்தில். ராவணன் சொல்கிறான், ஒரு மாதத்துக்குள்ளே நீ என்னை அடையலைன்னா கண்டிப்பாக உன்னை நான் வந்து வெட்டிடுவேன், அதாவது வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டவுடனே எரிசந்தோ நவாசந்தகா அப்படின்னு இங்கே நல்லவர்களே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டாள். ஏன் அப்படின்னா, சத்துக்கள் துராச்சாரம் பண்ணுறவா துஷ்டர்களை கண்டிக்கணும். கண்டிக்கலைன்னா அதை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கும் தோஷம் வரும். விபீஷணன் ராவணனை கண்டித்தான், அதனால் அவனுக்கு ஸ்ரேயஸ் கிடச்சிது. முன் ஸ்லோகத்தில் பார்த்தால் யதிவேஷம் போட்டுருக்க துர்கக்ஷி பண்ணுறவர்களை பற்றி பிரஸ்தாவம் வந்தது. சந்நியாசியாக இருந்தாலும் சந்நியாச வேஷத்தில் இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் அவர்கள் துஷ்டர்களே அப்படின்னு சுவாமி தேசிகன் முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் அப்படி கெட்டவர்கள் கெட்ட காரியம் பண்ணிட்டு இருக்கான்னா அதை நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கேட்டே தீரணும், அதை தண்டிச்சே ஆகணும், அதற்கு எதிர்வாதமாக பேசி ஆகணும். அதை தடுக்காமல் இருந்தால் சபையில் இருக்கிற பெரியவர்கள் அவர்களையும் தடுக்காமல் இருக்கக்கூடிய நல்லவர்களையும் சிக்ஷிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதுக்கு அதாவது சாஸ்திரார்த்தம் நிறைய இருக்குது. இதில் இல்லை என்ன அப்படின்றத ஏன் கண்டிக்கணும், கண்டிக்காமல் இருந்தால் என்னென்ன தோஷங்கள் வரும்ன்றதெல்லாம் வியாக்கியான கர்த்தாக்கள் ரொம்ப அழகாகவே காட்டுறா இந்த ஸ்லோகத்தில். தர்க்கசாஸ்திரத்தில் சலம், ஜாதி, நிகிரகஸ்தானம் இது மாதிரியான தோஷங்கள் பேசும்பொழுது வாதம் பண்ணும்பொழுது சொல்கிறா. அதுவும் வாதம், சலம், ஜாதி, நிகிரகஸ்தானம், அதில் கதா, இதெல்லாம் ரொம்ப அழகாகவே அவ காண்பிக்கிறார். இது எல்லா சாஸ்திரக்காராலும் ஏற்றுருக்கா. இதை வாதம் பண்ணிட்டுருக்கோம். வாதம் பண்ணும்பொழுது அதுக்கு ஜல்பம்னு பேர், விதண்டான்னு பேர். வாதத்தில் நியாயமான விஷயத்துக்காக யோகிதாம்சம் உள்ளக்கூடிய மகான்கள் அதை சர்ச்சை பண்ணான்னா அதுக்கு வாதம்னு பேர். சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம், பகவத்கீதையை பற்றி ஒரு விசாரம் வருது அப்படின்னால் இவா பாட்டுக்கு தர்மசாஸ்திரத்தில் ஏதாவது ஒரு விசாரம் பண்ணி பகவத்கீதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தான்னா அது பேர் ஜல்பம். அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. மகான்கள் அப்படி பண்ண மாட்டா, சம்மந்தம் இல்லாமல் ஒருபொழுதும் பேசவே மாட்டா. விதண்டாவாதம் துஷ்டர்கள் நிறைய பண்ணுறது. ஸ்வபக்ஷ ஸ்தாபன ஹீனன் தான் விதண்டாவாதன். அதுவும் சம்மந்தமே இல்லாமல் அடுத்தவாள் சொல்கிறத மாத்திரம் கண்டிக்கிறது. அந்த சுவாமி சொன்னாரா, அப்போக்கு தப்பாக தான் இருக்கும், அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பெரியவாளை பழிக்கிற பாருங்க துஷ்டர்கள், அது விதண்டாவாதம். தன் பட்சத்தை ஸ்தாபிக்கணும். அந்த சுவாமி சொல்கிறதுல இந்த தோஷம் இருக்குது, அதனால் அந்த சுவாமி ஒரு பிரம்ம விப்ரலிப்ஸானால் இப்படி சொல்லியிருக்கலாம், ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல, ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு தோஷம் வருது, அதனால் கிருப்பையாக இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு பவ்யமாக எவ்வளவு வினயத்தோடு தன் பட்சத்தை ஸ்தாபிக்க முடியுமோ மகான்களுக்கு எதிரே அப்படி ஸ்தாபிக்கணும். அப்படி ஸ்தாபிக்காமல் அவர்கள் சொன்னது தப்பு, அவர்கள் சொன்னது தப்புன்னு விதண்டாவாதம் பண்ணுறவா துஷ்டர்களுடைய வேலை. மற்றவாளை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுதான், ஒன்று தான் விதண்டாவாதம். அது அசத்கதா. பெரியவாள் பண்ணுறது சத்கதா. இந்த மூன்று தோஷங்களும் வாதத்தில் வரும். நிகிரகஸ்தானம் அப்படின்றது ஒருத்தர் பேசும்பொழுது அவள் வாதத்தில் துஷ்டர்கள் இருக்காளே, அவ ஏதோ ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்து தப்பு தப்பாக உளறிந்தான்னா அந்த
அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை தடுத்து நிறுத்தணும், நிகரகம் பண்ணணும். அந்த அதை பண்ணலை அப்படின்னால், மத்தியஸ்தர்கள் அதை எடுத்து காட்டி நிகரகம் பண்ணலை அப்படின்னால், அவளை பெரிய சபையில் இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்கள் கண்டிப்பாக நிகரகிப்பாள். ஏன்னா தப்பு பண்ணால் அதை பார்த்துன்னு இருக்கக்கூடாது, பார்த்துன்னு தான் மகா பாபம். இது எங்கே தெரிகிறது அப்படின்னா, ஸ்பஷ்டமாக பீஷ்மருடைய விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். திரௌபதிக்கு துச்சாதனன் சபையில் தொழில் உறிஞ்சான். தொழில் உறிஞ்சப்போ எல்லா பெரியவாளும் இருந்தால், பீஷ்மர் தட்டி கேட்கலை. துரியோதனாதிகளை சிக்ஷிச்சிருக்கலாம் பீஷ்மர், ஆனால் அப்படி பீஷ்மர் சிக்ஷிக்கலை. என்ன ஆச்சு கடைசியில் அப்படின்னா, அந்த தண்டனைக்கு பெருமாளே சொல்கிறாரோ இல்லையோ, அந்த தண்டனைக்கு என்ன, அந்த தப்புக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால், ஷிகண்டியை வச்சுட்டு பாண்டவால் பீஷ்மரை அழிச்சு விட்டார். அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னா, சம்ஹாரம்தான் தண்டனை அப்படின்னு இருந்தது. ஏன்னா தக்க சமயத்தில் தவறுகளை சுட்டி காட்டு, அதை தப்புன்னு எடுத்து சொல்ல முடியாதவர்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு. ராவணன் குலத்தையே அழிக்கிறதுக்கான காரியம் பிராட்டியை அபகரிச்சுட்டு வந்துட்டான். அதை விபீஷணன் தட்டி கேட்டான், அவனுக்கு சிரேயஸ் நடந்தது. ஆனால் கும்பகர்ணன் தட்டி கேட்கலை. கும்பகர்ணன் ராமலக்ஷ்மணாதிகளை எதிர்த்து போரிட வந்தான், அதனால் அவனுக்கு மரணம்தான் நிகழ்ந்தது. ஆகையினால் தவறுகள் செய்யும் இடத்துல நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த தப்பை தப்புன்னு நினைக்கிறவர்கள் அதை உடனடியாக தட்டி கேட்கணும். அப்படி தட்டி கேட்காதவர்களுக்கும் தவறு பண்ணுறவனுக்கு என்ன தோஷம் வருமோ அதை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமான தோஷமானது தவறுகளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரும், தவறுகளுக்கு துணை போகிறவர்களுக்கு வரும். அதனால்தான் தப்பு பண்ணவனுக்கூட, தப்பு பண்ணுறதுக்கு தூண்டினவனுக்கு தான் நிறைய தண்டனைன்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா, இவன் தட்டி கேட்டானா முதல்லையே நிறுத்திருப்பான் அவன், இவன் கண்டும் காணாமல் இருந்தான் இல்லையா, அதனால் அவன் வேறு நிறைய தப்பு பண்ணான்னு சொல்வான். இதே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 33வது ஸ்லோகம், கல பத்தத்தில் 9வது ஸ்லோகம். நிகிரந்தோ ஜகத் பிராணான் உத்கிரந்தோ முகைர் விஷம் தூரத பரிகர்த்தவ்யா த்விஜிஹ்வா ஜிஹ்மவ்ருத்தயா. நிகிரந்தோ ஜகத் பிராணான் உத்கிரந்தோ முகைர் விஷம் தூரத பரிகர்த்தவ்யா த்விஜிஹ்வா ஜிஹ்மவ்ருத்தயா. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால துஷ்டர்கள் இரண்டு நாக்குகளோடு பேசுவார், அவர்கள் பேசுவதில் முன்பின் முரணாக வார்த்தைகள் இருக்கும்ன்றத ரொம்ப ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். அதுக்கு உதாரணமாக இந்த ஸ்லோகத்தில் சர்ப்பத்தை உதாரணமாக காட்டுறார். ஜெகத் பிராணான் உலகத்தினுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நிகிரந்தகா, அதாவது உலகத்தினுடைய உயிரான காற்றை விழுங்கி கொண்டு, நிகிரந்தகான விழுங்கி கொண்டு, முகைகி வாய்களாலே விஷம், விஷத்தை கக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதாவது ஒரு ஜந்து பாம்பு. அதுபோல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நல்லவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கிண்டு நம்மளையே சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது அதில் பாதாளத்துக்கு தள்ளி விடுறதுக்கு தயாராக இரண்டு நாக்குகளோடு அலையக்கூடியவர்கள் துஷ்டர்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் சாதிக்கிறார். போன ஸ்லோகத்தில் பார்த்தால் வாதங்கள் பண்ணுறப்போ துர்வாதங்களை பண்ணி மகான்களை தவறான ஒரு வழியில் நடத்தி செல்வார்கள். அதே போல் அவர்கள் துர்வாதங்கள் பண்ணும்பொழுது மகான்களாக இருக்கக்கூடியவர்கள் தட்டி கேட்கலன்னா, சபையில் இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் இவர்களை
தட்டி கேட்பார்கள் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுண்டு சூதாக வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஒரு துஷ்டனை பற்றி இங்கே சொல்கிறார். உள்ள ஒன்று வச்சுண்டு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல், பொய் பேசுகிறவா, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கோல் சொல்கிறவா, இரண்டு நாக்குகளுடைய பாம்பை போல விளங்குகிறவர்கள், பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்காது, பேச்சில் ஒரு மிருதுத்தன்மை இருக்காது, எப்போ பார்த்தாலும் பேச்சில் ஒரு விஷத்தை கக்கிறவா, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக நீ இங்கே தான் கிடக்கிறியா அப்படின்னு கேட்பா அவள் எடுத்த உடனேவே. எப்போவுமே பேச்சில் ஒரு மிருதுத்தன்மையோ அடுத்தவர்களுடைய மனசு புண்படுமோ அப்படின்ற எண்ணமோ கிடையவே கிடையாது. சில பேர் அடியேனே பார்த்துருக்கேன், அடியே இந்த மாதிரி பேசுகிறவா, அடியேன்னு கூட நெருங்கி பழகிறவா கூட இருக்கா. அப்படி நாம் பேசுறது விஷம் போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது மற்றவாளுடைய உயிரையே கூட சில சமயம் பறிச்சிருமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவள் பேசுவாள். ஆனால் இதை பற்றி அவள்லாம் ஒன்றும் கவலையே பட மாட்டாள் இல்லையா. ஜோன்னு மழை பெய்யறது, ரொம்ப மழை பெஞ்சுட்டு இருக்கிறப்போ நல்ல தண்ணி வந்திருக்கு, அப்போ தான் அடி என் வீடு கட்டின்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கொட்டுறது, ஒரு நாலு நாள் மழை கொட்டுறது, வீடு கட்டின்ட்டே இருக்கும். அதில் வந்த உடனே என்னப்பா உன் வீடு நாசமாக போயிடுதா அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும், எப்படி கேட்பா, என்னப்பா மழை தண்ணி நிற்கிறதா, போய் பார்த்தியா, மேலே வந்திருக்கா தண்ணியெலாம், ஏதாவது மேலே வரா மாதிரி இருக்கா, இப்போயே பார்த்தோன்னா ஹைட்டு ஏற்றிடலாமே, அதுக்கு ஏதாவது மண்ணு கண்ணு கொட்டி மண் மழை தண்ணி ரோட்லேருந்து உள்ளே வராத போல் பார்த்துக்கலாமே அப்படின்னா நாமும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருப்போம். அதை விட்டுட்டு என்னப்பா வீடு நாசமாக போயிட்டா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான துஷ்டர்களை பற்றி இங்கே பேசுகிறார். அதுவும் கோணல் மாணலாக சஞ்சரிக்கிறது, வாழ்க்கையே கோணல் மாணலாக இருக்கும் அவளுக்கு. இப்படி தான் வாழ்க்கைன்றதே கிடையாது, கோணல் மாணலாக தான் வாழ்க்கையே, நல்ல விஷயமான வாழ்க்கையே கிடையாது அவளுக்கு. எப்படி என்ன சாதுரியத்தினால எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களை அவமானப்படுத்தலாம் அப்படின்றதில் அவள் குறிப்பாக இருப்பாள். அதாவது ஒரு குறியோடு இருப்பாள் அவள். விஷத்தை கக்கி உயிர்களை கொல்லக்கூடிய ஒரு பாம்பும் இவர்களும் ஒன்று. பாம்பு காத்தடிக்கும்போது வெளியில் வந்து காற்றை சாப்பிடும்னு வாயு பக்ஷாகா அப்படின்னு ஒரு இதுவே இருக்குது. பாம்பு ரெண்டு நாக்கை நீட்டி நீட்டி காற்றில் என்ன இருக்கோ அந்த தன்மையை உறிஞ்சிக்கும். அந்த தன்மையை உறிஞ்சுண்டு அதன் மூலமாக இதன் உடம்புலேருந்து ஒரு கெமிக்கலை வெளியில் செலுத்தி இறை எங்கே இருக்குன்றத தேடும். அப்படி இருக்கக்கூடிய பாம்புக்கு ஒப்பானவர்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய துஷ்டர்கள் அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல சாதிக்கிறார். எப்போவுமே நமக்கு இரண்டு நாக்கானது இருக்கவே கூடாது. ராமோ த்விர் நாபிபாஷத்தைன்னு சொன்னான் ராமனை பற்றி. ராமன் என்றைக்குமே இரண்டாவது ஒரு வார்த்தையை முன்னுக்கு பின் முரணாக என்றைக்குமே சொல்லவே மாட்டான். அப்படி நாம் வாழ முயற்சி பண்ணணுமே தவிர, முன்ன 10 மணிக்கு ஒன்று சொல்கிறது, 11 மணிக்கு மாற்றிக்கிறது, ஒருத்தர் இருக்கும்பொழுது ஒரு மாதிரி சொல்கிறது, அவள் இல்லாதப்போ ஒரு மாதிரி சொல்கிறது, இல்லைன்னா நேரடியாக சண்டைக்கு போகிறது மகான்களிடத்தில். ஒரு மகான்களை ஒரு துச்சமாக நினச்சி என்னவானா நம்ம பேச முடியுன்றதுனால அவன் நாக்கு இருக்குது, அதனால் நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்றதால நமக்கு வார்த்தைகள் கண்ணதாசனுக்கு தமிழில் கவிஞ கவிதைகள் எப்படி வருமோ அதை மாதிரி மகான்களை குறை சொல்லும் பொழுது நமக்கு வார்த்தைகள் ஓடி வரும். காரணம் நம்மளுடைய பாபம். நாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம், அவரிடத்துல அபச்சாரப்படக்கூடாதுன்னா நமக்கு வார்த்தைகளே வராது. ஏதோ மகான் பண்ணிட்டார், நம்ம எதுக்கு அதை பற்றி பேசிண்டு அப்படின்னு தான் பெரியவாள் சொல்லுவாள். பாகவத அபச்சாரப்படாமல் இருக்கலாமே அப்படின்னு தான் பெரியவாள் சொல்லுவாள். ஆனால் துஷ்டர்களுக்கு எப்படின்னா, ஒரு மகான் ஏதாவது ஒரே ஒரு பர்சன்டேஜ் தப்பு பண்ணியிருந்தால் கூட அதை பெருசாக டம்பம் அடித்து அதை ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்தி அவரை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தி முன்னுக்கு பின் முரணாக சொல்லி அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். இதை கூட சேர்த்துக்கிறது, கூட சேர்த்துட்டு அவரை அவமானப்படுத்துறதுக்காக நிறைய வாக்கியங்களை சேர்த்து சொல்கிறது. அந்த மாதிரியான துஷ்டர்களை பற்றி அந்த துஷ்டர்களுக்கு இடத்துல நாம் தள்ளியே இருக்கணும்னு சொல்கிறார். வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது தள்ளியே இருக்கணும். பரிகர்த்தவ்யா, அவள்லாம் எப்படிப்பட்டவாள்னா விலகி இருந்து
பரிகரிக்கத்தக்கவர்கள், வேண்டான்னு ஒதுக்கத்தக்க வேண்டிய ஒதுக்க வேண்டியவர்கள் அப்படின்னு தூரத்தை பரிகர்த்தவியான்னு சொன்னார் ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். அதனால் இந்த ஸ்லோகத்தில் உத்தமூர் சுவாமி அவருடைய வியாக்கியானத்தை எழுதும்பொழுது 18 அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். அதுவும் சாஸ்திர ரீதியாகவே ஒரு 9 அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் இந்த மாதிரியான துஷ்டர்களை தூர அவளிடத்துல நம்ம சகஜமாக பழகக்கூடாது, அவள் எப்பவுமே விளக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த இடத்துல. இதோடு முடிச்சு பூர்த்தி பண்ணிக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். தாசன் எஸ் வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே புயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில் 34வது ஸ்லோகம், கல பத்தத்தில் 10வது ஸ்லோகம். அகிஞ்சித் காரிணாம் தீனைஹி ஆக்ருஷ்ட குணகர்மணாம் ஆகாய கதசத்வானாம் தர்சனஸ்பர்ஷனாதிகம். அகிஞ்சித் காரிணாம் தீனைஹி ஆக்ருஷ்ட குணகர்மணாம் அகாய குணசத்வானாம் தர்சனஸ்பர்ஷனாதிக்கம் அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோக முன் ஸ்லோகத்தில் பார்த்தால் சுவாமி தேசிகன் துஷ்டரையும் உயிருள்ள விஷப்பாம்புகளையும் ஒப்பிட்டு பேசினார். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் துஷ்டர்களை மிருத சரீரத்துக்கு ஒப்பாக பேசுகிறார். மிருத சரீரம் அப்படின்னால் இறந்த பிறகு இருக்கக்கூடிய சரீரம். இதை சுக்கரே சொல்கிறார், ஜீவன் ஷவன் அப்படின்றார். ஜீவன் ஷவ ஜீவஹா ஷவஹா அப்படின்னு யாரை சொல்கிறார் அப்படின்னால் ஸ்ரீ சுக்கர் பெருமாளுடைய பக்தர்களை, அந்த பக்தர்களுடைய சரம தூளியை யார் சிரசில் தரிக்காதவர்களோ அவர்களை ஜீவஹா ஷவஹா அப்படின்னு சொல்கிறார். பக்தாளுடைய சரம தூளியே பாத ரேணு, அதான் அழகாக சொல்லுவார், தொண்டரடி பொடி அப்படின்னு பாகவத பாத ரேணு, ரொம்ப அழகான வார்த்தைகள் இதெல்லாம். அப்படிப்பட்டவளை தெரியாத அப்படிப்பட்டவர்களை சுகப்பிரமோ ஷவஹா அப்படின்னார். மிருத சரீரத்தை பார்த்தாலும் தொட்டாலுமே தீட்டானது உண்டு, அசுத்தி உண்டு. இந்த கதசத்வானாம் அப்படின்னால் சத்வம் அப்படின்றது சத்வகுணத்தையும் குறிக்கும், பிராணனையும் சொல்லும். சத்வம் அப்படின்னால் பிராணனையும் சொல்லும். கத சத்வர்கள் அப்படின்னால் சத்வகுணம் இல்லாதவர்கள் அப்படின்னா உயிர் போன சவங்களை உடையவர்கள்னு அர்த்தம். உயிரற்ற சரீரங்கள், அதே மாதிரி சத்வகுண சூன்யர்கள். தீனர் அப்படின்னா அனாதை, அதாவது யாருமே இல்லாமல் பேதை ஜனங்கள்னு அர்த்தம். அழறா பாருங்க, இந்த மாதிரி யாராவது போயிட்டாருன்னா போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அழறா பாருங்க, அந்த அழறவாளையும் சொல்லும் தீனர்கள் அப்படின்னா. உயிர் போன பிறகு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இழவுபட்ட அந்த பந்துக்கள் அவ உயிரோடு இருக்கும்பொழுது இருந்த குணங்களையும் அவ பண்ண காரியங்களையும் சொல்லி கூக்குரலிட்டு அழுவா. இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஒருவர் போன பிறகு அவ பண்ண காரியங்கள் எல்லாமே ஞாபகம் வந்து நீ அப்படி பண்ணியே இப்படி பண்ணியே இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லி அழுவா. கெட்டவாளாக இருந்தாலும் கூட அவ கெட்டவர்கள் பண்ண காரியத்தையும் சொல்லி இப்பேற்பட்ட ஆட்டம் ஆடுனியே இப்போ போயிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட விஷயங்களையும் சொல்லியும் அழுவா. இதுதான் சுவாமி தேசிகன் நல்ல குளத்தில் பிறந்து அந்த குளத்தினுடைய பெருமையை கெடுக்கிறவனை கர்மசண்டாளன் அப்படின்னு சொன்னார் முன்னாடி. இப்போது அந்த குளத்தில் பிறந்து ஒரு சமயத்தில் அவன் பண்ண அட்டகாசங்கள் தாங்க முடியாமல் ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு
இருக்கையிலே திடீர்னு ஒரு நாள் அவன் உயிரை விட்டுட்டான்னா, அப்படிப்பட்டவன் ஒரு மிருத சரீரத்தை பார்த்து அவன் பண்ண தவறான செயல்களை எல்லாத்தையும் சொல்லி ஜனங்கள் அழுவார் அப்படின்னு சொல்கிறார். அதை அதே தீட்டு அப்படின்ற கரும சண்டாளன்னு சொல்கிறார், இப்போ தீட்டுன்னு சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தால், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருந்தான்னா அந்த தப்பு பண்ணவனை சிக்ஷிக்கணும், நாமோ நல்லவாளாக இருக்கிறவா. அப்படி சிக்ஷிக்க முடியாதவாள் தப்பு பண்ணுறவனோடு சேர்ந்து இருந்துடக்கூடாது, வேறு வழி இல்லை, என்னால் அவனை சிக்ஷிக்க முடியல, எனக்கு நானிய பந்தா கத்தி, என்னால் வேறு வழியில் போக முடியல, அதுக்கு பதில் ஒன்று பண்ணுறேன், சமன் அவனுடைய அவன் போன வழியிலே போயிடுறேன், அவனை சிக்ஷிக்கிறதுக்கு தகுதியானது எனக்கு கிடைக்கல, நான் அவனுடைய போயிடுறேன்னு சொல்லக்கூடாது. அவனை விட்டு சேராமல், எக்காலத்துலேயும் அவனை விட்டு சேராமல் விலகி இருக்கணும், இல்லைன்னா அது தப்பாக போயிடும், அவனோட சேர்ந்துட்டால் அது தப்பாக போயிடும். கொஞ்சம் கூட உபகாரமே இல்லாமல் எல்லா விதத்துலேயும் அபகாரங்கள் பண்ணி வேறு கதியே இல்லாதவாளால் புகழப்பெற்று கஷ்டப்பட்டவர்களாலே நிந்திக்கப்பட்டு இதனால் ஒரு குணமும் செயலும் உடையவர்கள் எப்படி பார்ப்பா அப்படின்னால், ஒரு உபகாரம் கூட பண்ணலாம், ஏகப்பட்ட அபகாரங்கள் தான் பண்ணியிருக்கான். அவனுக்குன்னு சில கோஷ்டி, ஜே போடுற கோஷ்டி இருக்கோ இல்லையோ, அந்த கோஷ்டி, ஏன்னா அவனை விட்டால் வேறு வழி இல்லை, உண்மையிலேயே அந்த கோஷ்டிக்கு தெரியும் இவன் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி. ஆனாலும் கூட தப்பாக இருந்தாலும் இவனை அண்டி பிழைக்கிறவர்கள் இவனை புகழ்ந்து தான் பேசுவாள். அப்படிப்பட்டவர்களாலே புகழ்ந்து பேசப்பட்டோம், இல்லை இவனால் கஷ்டப்படுறவா இருக்கா பாருங்க, அவள் இவனை திட்டிகிட்டே இருப்பாள். அப்படிப்பட்ட துஷ்டர்களாலே கஷ்டப்படுபவர்கள் அவனை திட்டிகிட்டே இருப்பாள், அவர்களாலே நிந்திக்கப்பட்டோம். ஏதோ சில குணமும் செயலும் உடையவர்கள் இருக்கா இல்லையா, துஷ்டர்கள், அவளை கண்ணால் பார்க்கறது கூட தீட்டுன்ட்டார். கண்ணால் பார்க்கிறதோ இல்லை அவளோட தொட்டு பேசுகிறதோ எல்லாமே தீட்டுன்றார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் ஏறக்குறைய 14 அர்த்தங்கள் சொல்லியிருக்கார் உத்தமூர் சுவாமி. அதில் மிருத சரீரத்தை பற்றி நாம் ஏற்கனவே சொன்னோம், கண்ணு கை காலு இந்த அசைவுகள்லாம் இல்லாமல் படுத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு மிருத சரீரத்தை பார்த்து ஜனங்கள், ஐயோ எப்பேற்பட்ட குணவான் இவன், எப்பேற்பட்ட பல நன்மைகள்லாம் செய்திருக்கான், போயிட்டானே அப்படின்னு போன பிறகு அவனை புகழ்ந்து பேசுகிறான். இல்லை எவனா ஆட்டம் ஆடினா, வெச்சாரா பெருமாள் கடைசியில் போய் சேர்ந்தானா, இதுக்கு தான் போய் சேர்ந்தான் போல இருக்கு, இந்த ஆட்டம் ஆடினான் போல இருக்குன்னு அவனை வெய்யவும் வெய்யறான். அப்படி இந்த உயிரற்ற இந்த உடல்களை பார்க்கறதுன்றது, தொடுறதுன்றது எல்லாம் அசுத்திக்குத்தான் ஒரு ஹேத்துவாகும். அவ ஒன்றும் செய்ய மாட்டா, ஒன்றுமே செய்யாமல் தங்களிடத்தில் நல்ல குணங்களோடு இருக்கிறவர்களை ஒரு தீனமான ஒரு ஸ்வரத்தோடு பழிக்கிறவா இருக்காளே, அவளையும் பார்க்கக்கூடாது. நம்ம நமக்காக ஒருத்தர் ஒன்றும் செய்யலைன்னாலும் கூட, நாம் அவளை போற்றி புகழறோம்னா கூட, நம்மளை பார்த்தாலே ஒருத்தர் வச்சுட்டே இருக்கா அப்படின்னா அவளையும் நாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார். வேண்டாம் அவளை விட்டு விலகியே இருங்கன்றார். கத சத்வானாம் அப்படின்னால் உண்மைக்கு மாறானவைகள் அப்படின்னு ஒரு அர்த்தம். வேதாந்தப்படி பார்த்தால் பாம்பை கயிறாகவும் காணல் நீராகவும், அதாவது தண்ணியை கதை மிருகதிருஷ்ணிகான்னு சொல்கிறது நீராவி, வெய்ய காலத்தில் பார்ப்போனோமோ அது வந்து காணல் நீர் அப்படின்னு பேர். அதை தண்ணியாகவும் நினச்சி நாம் கிட்ட போனோம் அப்படின்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, வாஸ்தவிகமாக பார்த்தா அது கயிறு, அதே மாதிரி இங்கே காணல் நீர் அது, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாம்புன்னு நினச்சி அதை எடுத்து அடித்தா கயிற்றை போய் அடிச்சுட்டே இருந்தால் அது ஒன்றும், அதுக்கு ஒன்றும் வலிக்காது, அது நமக்கு உபயோகப்படாது அதெல்லாம். ஆனால் இந்த செயல் இருக்கே இதெல்லாம் வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல், அதையும் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயமானது துஷ்ட கிரகங்களை பற்றி கூட சொல்லியிருக்கு. துஷ்ட கிரகம், நீச்ச கிரகம்,
அப்படின்னு இதோட சம்பந்தப்பட்ட கிரகங்களும் இருக்குது. சில கிரகங்கள் துஷ்ட கிரகங்கள், சில கிரகங்கள் நீச்ச கிரகங்கள், சில கிரகங்கள் உத்தமமான கிரகங்கள். இந்த குரு போன்ற கிரகங்கள்லாம் உத்தமமான கிரகங்கள். இந்த துஷ்ட கிரகங்களோடையும் நீச்ச கிரகங்களோடையும் சேர்ந்துட்டா குரு போன்ற உத்தமமான கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யாது. ஏன் அப்படின்னால், இந்த குரு கிரகம் நமக்கு நன்மையை கொடுக்கறதுக்காக இருக்கும்பொழுது கூட இந்த துஷ்ட கிரகங்களாலேயும் நீச்ச கிரகங்களாலேயும் அதுக்கு அதனுடைய காரியத்துக்கு தடை ஏற்படும். அதனால் இந்த துஷ்ட கிரகத்தினுடையோ நீச்ச கிரகத்தினுடைய தரிசனமே நமக்கு பாபத்தை தான் கொடுக்கும் அப்படின்னும் ஜோதிஷ விஷயத்துலேயும் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறதாக அமைஞ்சிருக்கு. ஆகையினால் சில துஷ்டர்களை நாம் பார்க்காமல், அவர்களோடு சம்பந்தம் வைத்து கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பது அப்படின்றது நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்கிறதாக விஜாபிச்சுண்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். எஸ் வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 35வது ஸ்லோகம், கல பத்தத்தில் 11வது ஸ்லோகம். அதிகோன்னைரபி சுதாருணான்விதைஹி அசகிருத் பிரம பசு கணாங்கிரி பீடிதைஹி விதிசித்தனைக குணசஸ்ய சம்பதாம் விரசஸ்வபாவ கடினைஹி அலம் கலைஹி. அதிகோன்னைரபி சுதாருணான்விதைஹி அசகிருத் பிரமத் பசுகணாங்கிரி பீடிதைஹி விதிசித்த நைக குணசஸ்ய சம்பதாம் விரசஸ்வபாவ கடினைஹி அலங்கலைஹி அப்படின்னு ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். கலர்களை பற்றி, அதாவது துஷ்டர்களை பற்றி இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே அவர்களுடைய ஸ்வபாவத்தை பல உதாரணங்களோடு காட்டுறார். கலர் அப்படின்னா எப்படி துஷ்டர்களுடைய ஸ்வபாவத்துக்கு பேரோ அதுபோலையே நெற்களத்திற்கும் ஆலை, சக்கர ஆலை, கரும்பு ஆலை, இது மாதிரி ஆலை முதலிய யந்திரத்துக்கும் இந்த பேர் உண்டு. களம் பார்த்தால் கிராமங்களில் கொஞ்சம் மேடாக இருக்கும். இந்த மாடுகள் சுற்றி சுற்றி வந்து மிதிச்சே மேலும் மேலும் அந்த தரை வந்து கெட்டியாக இருக்கும். அதே மாதிரி களங்களில் பார்த்தா ஒரு கட்டு முளை இருக்கும், கொம்பு மாதிரி இருக்கும். அது அந்த கட்டு முளையே யாக சமயங்களில் பார்த்தால் யூபஸ்தம்பகான்னு யூபமாக உபயோகப்படுத்துவா. அதையே அந்த யூபத்தையே யூபத்தில் பார்த்தால் யாக பசுக்கள் அதில் நடந்துட்டுருக்கும். ஆலை மாடுகளும் செக்கு மாடுகளும் சுற்றி சுற்றி வரும் எப்போவுமே. இந்த காலத்திலலாம் மிஷின் இருக்குது, அந்த காலத்திலலாம் மாடுகள் தான் செக்கு இழுக்கும், அதே மாதிரி மாடுகள் தான் ஆலையை ஓட்டும். இப்போ பாருங்கோ, ஆலையை செயல்படுத்துகிற மாடோ இல்லை செக்கு இழுக்கிற மாட்டுக்கோ ஆலையில் சொட்டக்கூடிய கரும்பு ரசம் கீழே சொட்டிச்சுன்னா எண்ணெய் ரசம், செக்கு ஓட்டும்போது எண்ணெய் ரசமோ இந்த தரைக்கு எப்போவுமே சுவைக்காது. இப்போது ஆலையில் கரும்பை அடிக்கும்பொழுது அதனுடைய ரசமானது தரையில் விழருது, செக்கு ஓட்டும்பொழுது அதனுடைய எண்ணெயானது தரையில் விழருது. இதனால் தரைக்கு ஏதாவது தெரிய போகிறதா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கரும்பு ரசம்னோ, இந்த எண்ணெயானது ரொம்ப வாசனையோடு இருக்குது அப்படின்னு ஏதாவது தர சொல்ல போகிறதா, தரைக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனால் பாக்கியவசத்தினால இந்த நெல், இந்த கரும்பு, இந்த எள், இது மாதிரியான செல்வங்களை பெற்றிருக்கால அவளுக்கு இந்த களங்களும் இந்த ஆலைகளும் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அந்த தரை போல் இருக்கக்கூடிய இந்த துஷ்டர்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு பொழுதும் போக்கிரிகளாக சுற்றின்னு இந்த உலகத்துக்கு வேண்டவே வேண்டாம். அதே வசந்தவா இருக்கால அவளால் இந்த உலகத்துக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது. தர்மங்களை நிலைநாட்டுவா மகான்கள்,
நல்ல வழியில் நடப்பவர்கள் நல்லதை காப்பாற்றுவா கடைசி பரியந்தம். ஆனால் இந்த துஷ்டர்கள் ஒருபொழுதும் எதையுமே இந்த நாட்டுக்கு பிரயோஜனமாக செய்யவே மாட்டான். சில சமயங்களில் பார்த்தால் துஷ்டர்கள், அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் சில துஷ்டர்கள் இருப்பார், அதோட உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனாலும் கூட, உயர்ந்த பதவியை அவர்கள் அடைந்தாலும் கூட அவளுடைய கெட்ட புத்தி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் உயர உயர பதவியை பெற்றாலும் கூட அவர்களுடைய கெட்ட புத்தி அப்படியே தான் இருக்கும். சுயமாக அவளை போய் சில பேர்லாம் அவள் காலிலேயே விழுவா. யாரெல்லாம் காலில் விழுவான்னா, சுயமாக ஞானம் இல்லாதவர்கள், பிரமம் உடையவர்கள், அவிவேகிகள், இவெல்லாம் அந்த துஷ்டன் காலில் போய் விழுந்து தனக்குன்னு ஏதாவது உதவி செய்யுமாறு அவனை போய் கேட்பான். அப்படிப்பட்ட துஷ்டன், இப்பேற்பட்டவர்கள் நல்லவர்கள், அதாவது என்னதான் அவருக்கு அஞ்ஞானம் இருந்தாலும், அவிவேகியாக இருந்தாலும், பிரம்மஞானம் உள்ளவராக இருந்தாலும் கூட நம்முடைய கால்களில் வந்து விழுகிறாரே நல்லவர்கள் அப்படின்னு அவர்கள் யோசிக்கவே மாட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட அடுத்தவாளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு ஹிருதயமே அவளுக்கு சொல்லி கூட இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த துஷ்டர்கள். ஏன் அப்படின்னா, பிறவியிலேயே நல்ல குணமும் நல்ல சம்பத்தும் அவளுக்கு கிடையவே கிடையாது. திடீர்னு ஒரு சம்பத்து தான் அவளுக்கு கிடைச்சிருக்கும். எதிர்பார்க்காத விதமாக சில சொத்துக்கள் வந்திருக்கும். அதனால் எதிர்பார்க்காத விதமாக அவர் யாரையோ அடித்து ஒலையில் போட்டுட்டு அவள் பதவிக்கு வந்திருப்பாள். அப்படிப்பட்டவாளுக்கு நல்ல ஹிருதயம் இருக்கவே இருக்காது ஒருபொழுதும். சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறார், இப்படிப்பட்ட பிறவியிலேயே நல்ல குணம் இல்லாதவர்கள், நல்ல சம்பத்து பெறாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நமக்கு வேண்டான்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னால், இந்த மாதிரியானவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னால், கண்டிப்பாக நமக்கு அனர்த்தத்தை தான் விளைவிப்பா அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தில் இந்த அலம் அப்படின்றதுக்கு வேண்டாம்னு ஒரு அர்த்தம், அதே மாதிரி சமிருத்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதை ஸ்பஷ்டமாக பார்த்தால் ராமாயணத்தில் கும்பகர்ணன் விஷயத்தில் பார்க்கலாம், நல்லவர்கள் அவனை சேர்த்துக்கவே இல்லை. நல்ல புத்தியோடு இருந்தாலும் கூட கடைசியில் என்ன பண்ணிட்டான், அண்ணனுக்கு சப்போர்ட்டாக அவன் பேசினபடியினால, ராவணன் பட்சமாக பேசினபடினால, விபீஷணன் முதலான நல்லவர்களால் அவன் கிரகிக்கப்படவே இல்லை. என்னதான் மிகப்பெரிய சரீரத்தை உடையவனாக இருந்தாலும் பயங்கரமான ஹிருதயம் உள்ளவனானபடியினால, விபீஷணன் மாதிரியான விஷ்ணு பக்தி உள்ளவனால் அவனை ஏற்கவே முடியல. இதே மாதிரி தர்க்கசாஸ்திர விஷயத்தில் கூட இந்த ஸ்லோகம் ஸ்பஷ்டமாக பொருந்தும்னு சொல்கிறார். தர்க்கசாஸ்திரம் ரொம்ப முக்கியமான சாஸ்திரம். கலம் அப்படின்னா அசாரம்னு ஒரு அர்த்தம். பிரதீபா சர்வ வித்யானாம் அப்படின்னு சொன்னால் தர்க்கசாஸ்திரத்தை பற்றி. அவள் என்ன பண்ணுவா, இது எளிதில், அதாவது சுலபமாக புரியாது, அது சுலபமாக புரியாது அப்படின்னால சுலபமாக பிரவேசிக்க முடியாதபடி பயங்கரமான பரிஷ்காரங்களோடு கூடினது தான் அந்த தர்க்கசாஸ்திரம். ஏன் அப்படின்னால், சாஸ்திர பிரவேசமே இல்லாத விபரீத ஞானமுடைய மூடர்களாலே அந்த சாஸ்திரம் இயற்றப்பட்டது அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். இதை உத்தமூர் சுவாமி ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தோடைய வியாக்கியானம் எழுதும்போது. ஏன் அப்படின்னால், அவள் வாதம் பண்ணும்போது பார்த்தால், இவன் சொல்கிறத அவன் ஒத்துக்க மாட்டான், அவன் சொல்கிறத இவன் ஒத்துக்க மாட்டான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை தான் வரும் அந்த சாஸ்திரத்தை வாசித்தா. இப்படி சண்டை போட்டே அவள் வளர்த்துருக்கார் அப்படின்னு சொல்கிறாள். ரசானுபவம்ன்றது கொஞ்சம் கூட தர்க்கசாஸ்திரத்தில் கிடையவே கிடையாது. சொற்களும் பார்த்தால் வச்சேதகா வச்சின்னன்னு வரும், அவ்வளவு கடினமாக இருக்கும் சொற்களும். ஏன்னா நாமெல்லாம் எதற்காக சாஸ்திரம் வாசிக்கிறோம், சமதமாதி குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நமக்கு பகவானுடைய பெருமைகள் தெரியணும், பகவானுடைய திருவடி பலத்தாலே நாம் மோட்சத்துக்கு போகணும், பகவானுடைய திருவடிகளில் நாம் அனுவர்த்தம் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கணும், இந்த காரணங்களுக்காக நாம் சாஸ்திரத்தை வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவையில்லாத தர்க்கசாஸ்திரம்லாம் நமக்கு எதுக்கு மகான்களுக்குன்னு உத்தமூர் சுவாமி சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்தில் நாம் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், துஷ்டர்களாக இருக்கிறவர்கள் துஷ்டர்களாகவே இருந்தால், மகான்களுக்கு அனர்த்தம் பண்ணி கொண்டு இருந்தால்,
அப்படிப்பட்ட துஷ்டர்கள் இந்த உலகத்திற்கு தேவையில்லை அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே ஆக்ரோஷமாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாருன்னு தெரிவிச்சுட்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.